ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் சமையல். நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லோரோட ஃபேவரட்டான ஒரு ரெசிபி கார சட்னி. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கார சட்னி இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு பேனை சூடு பண்ணி அதில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் காஞ்சதும் 1/2 கப் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சட்னிக்கு நீங்கள் பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அடுத்து இது கூட 4 பல் பூண்டு ஆட் பண்ணி வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம்லாம் நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. அடுத்து இது கூட 5-6 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாய் காரத்திற்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இது கூட 4 மீடியம் சைஸ் தக்காளிகளை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து தக்காளி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 4 to 5 மினிட்ஸில் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதை நம்ம ஃபைன் பேஸ்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து இதை தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க ரொம்பவும் டேஸ்டியான கார சட்னி. குயிக்காக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம இந்தியன் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.